வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் ரோஷன். இஸ்ரேலின் வெளியக உளவுத்துறை வெளிப்படையாகவே அறிவித்துவிட்டு மொசாட் உலகெங்கிலும் உள்ள ஹமாஸ் தலைவர்களை குறிவைக்கு வீழ்த்த தயாராகி வருகிறது. காசா பகுதி நடக்கும் போருக்கு காரணம் அக்டோபர் 7 இஸ்ரேலுக்குள் நடத்தப்பட்ட தாக்குதல்கள்தான். அந்த தாக்குதல்களுக்கு காரணமான அனைவரையும் ஹமாஸின் தலைவர்கள் உட்பட வேட்டையாடுவதற்கான ஒருவருட வேலை திட்டம் மொசாட்டுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்கிறார்கள் இஸ்ரேலிய அதிகாரிகள். ஹமாஸின் தலைவர்கள் உலகின் எப்பகுதியில் இருந்தாலும் அவர்களது கதையை முடிக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு. அதற்காக லெபனான், துருக்கி மற்றும் கத்தார் ஆகிய நாடுகளில் வசிக்கும் ஹமாஸ் தலைவர்களை வேட்டையாடும் திட்டங்களில் இஸ்ரேலின் உயர்மட்ட உளவுத்துறை மொசாட் செயல்பட தொடங்கியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். எதிரி அமைப்புகளின் தலைவர்களின் கதையை முடிப்பது என்பது இஸ்ரேலின் பல தசாப்த கால ரகசிய நடவடிக்கைகளின் விரிவாக்கமாக இருக்கும். கடந்த காலத்தில் அப்படி நடந்த மனித வேட்டைகள் ஹாலிவுட் திரைப்படங்களாகவும் மாறின. அத்துடன் உலகளாவிய கண்டனத்திற்கும் உட்படுத்தப்பட்டுள்ளன. இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட்டின் உளவாளிகள் பெய்ரூட்டில் பெண்களைப் போல் ஒடியணிந்து பாலஸ்தீன இயக்கத்தினரை வேட்டையாடினார்கள். துபாயில் ஹமாஸ் தலைவரை சுற்றுலா பயணிகளாக வீடமணிந்து குறிவைத்தனர். சிரியாவில் ஹெஸ்போல்லா தலைவர் ஒருவரை மேலே அனுப்ப கார்குண்டி மொசாட் பயன்படுத்தியது. இரானில் அணுவிஞ்ஞானி ஒருவரை குறிவைக்க ரிமோட் கண்ட்ரோல் ரைஃபிள் பயன்படுத்தப்பட்டது என்று மிக நீண்ட பட்டியலே உண்டு. ஹமாஸுக்கு கடந்த பல ஆண்டுகளாக ஓரளவு பாதுகாப்பை வழங்கிய நாடுகள் கத்தார், லெபனான், ஈரான், ரஷ்யா மற்றும் துருக்கி. இந்த நாடுகள் எல்லாவற்றிலும் மொசாட்டுக்கு மிக ஆழமான உளவு வலைப்பின்னலை வைத்திருக்கிறது. அப்படியிருந்தும் கடந்த பல ஆண்டுகளாக ராஜதந்திர நெருக்கடிகளை உருவாக்குவதை தவிர்ப்பதற்காக இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட் பாலஸ்தீனிய இயக்க தலைவர்களை குறிவைப்பதை தவிர்த்து வந்தது. குறிப்பிட்ட நபர்களை குறிவைக்கும் திட்டங்களை எப்போதும் ரகசியமாக வைத்திருப்பதே மொசாட்டின் பாணி. இம்முறை அந்த பாணி மாறியுள்ளது. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு கடந்த மாதம் 22 நாடு தழுவிய தொலைக்காட்சி உரையில் தனது நோக்கத்தை வெளிப்படையாக அறிவித்து இஸ்ரேலிய அதிகாரிகளையே திகைக்க வைத்தார். ஹமாஸ் தலைவர்கள் உலகில் எங்கிருந்தாலும் அவர்களை குறிவைக்குமாறு மொசாட்டுக்கு நான் உத்தரவிட்டுள்ளேன் என்று அவர் வெளிப்படையாக கூறினார். அதே நேரத்தில் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ஜோவ் காலன் ஹமாஸ் தலைவர்கள் கடன் வாங்கிய நேரத்தில் வாழ்கின்றார்கள் என்று பேசினார். அவர்களுக்கான தேதிகள் குறிக்கப்பட்டுள்ளன என்று கூறிய அவர், காசாவில் உள்ள தலைவர்களும் சரி அல்லது விலையுயர்ந்த தனி விமானங்களில் பறக்கும் தலைவர்களும் சரி எமது தண்டனையிலிருந்து தப்ப முடியாது என்றார். தனிநபர்களை குறிவைக்குமாறு பெஞ்சமின் நேதன்யாகு இஸ்ரேலிய பிரதமர் என்ற முறையில் உத்தரவிடுவது இது 2வது தடவை. முதல் உத்தரவு 1997 போடப்பட்டது. ஜுடானில் ஹமாஸ் தலைவர் காலித் மார்ஷலுக்கும் விஷம் கொடுக்க முயன்று அந்த முயற்சி தோல்வியில் முடிந்தது. இப்போது போடப்பட்ட 2வது உத்தரவு பட்டியலும் அதே காலித் மார்ஷலின் பெயரும் உள்ளது. இஸ்ரேல் பொதுவாக இதுபோன்ற ஆபரேஷன் முயற்சிகளை ரகசியமாக வைத்திருக்க முயற்சிக்கும் அதே வேளையில் 1972 மியூனிக் ஒலிம்பிக்ஸ் போட்டியில் 11 பயிற்சியாளர்கள் மற்றும் இஸ்ரேலிய விளையாட்டு வீரர்களை கொன்று பாலஸ்தீனிய தாக்குதலுக்கு பொறுப்பானவர்கள் அனைவரையும் குறிவைத்து வீழ்த்துவோம் என்று வெளிப்படையாகவே அறிவித்து ஒவ்வொருவராக வீழ்த்தியது மொசாட். அதேபோலவே அக்டோபர் 7 தாக்குதலுக்கு பொறுப்பான அனைவரையும் வேட்டையாடுவதற்கான உத்தரவை வெளிப்படையாக கொடுத்துள்ளார் இஸ்ரேலிய பிரதமர். 1972 மியூனிக் ஒலிம்பிக்ஸ் போட்டியில் தாக்குதல் நடத்திய பாலஸ்தீனிய இயக்கத்தின் பெயர் பிளாக் செப்டம்பர். அந்த தாக்குதலில் ஈடுபட்ட அனைத்து பிளாக் செப்டம்பர் உறுப்பினர்களையும் குறிவைக்குமாறு இஸ்ரேலிய உளவாளிகளுக்கு உத்தரவிட்டவர் இஸ்ரேலின் அப்போதைய பிரதமர் கோல்டா மேயர். அதுதான் 2005 ஸ்டீவன் ஸ்பீல்பர்கின் திரைப்படமாக மியூனிக் என்ற பெயரில் வெளியானது. மியூனிக் தாக்குதலுடன் தொடர்புடையவர்களை வேட்டையாட இஸ்ரேலிய உளவாளிகள் உலகின் பல நாடுகளுக்கு அனுப்பப்பட்டனர். மொசாட் உளவாளிகள் மியூனிக் தாக்குதலுடன் தொடர்புடையவர்களை தேடி தேடி பிரான்ஸ், இத்தாலி, கிரீஸ், சைப்ரஸ் மற்றும் லெபனான் ஆகிய நாடுகளில் அடையாளம் கண்டு குறிவைத்து வீழ்த்தினார்கள். முதலாவது நபர் 1972 அக்டோபர் 16 இத்தாலி நாட்டின் ரோம் நகரில் சுட்டு வீழ்த்தப்பட்டார். அவரது பெயர் வேல்ஸ் ஃபைட்டர். இறுதி நபர் 1988 பிப்ரவரி 14 சைப்ரஸ் நாட்டின் லிமசோல் நகரில் கார் குண்டுவெடிப்பில் பலியானார். அவரது பெயர் அபு அல் ஹசன் ஹாசிம். 1972 1988 16 அந்த மனித வேட்டைகள் நடந்தன. 1973 லெபனானின் பெய்ரூட் நகரில் மியூனிக் தாக்குதலுடன் தொடர்புடைய 3 இருக்கும் தகவல் மொசாட்டுக்கு கிடைத்தது. மொசாட் உளவாளிகள் டீம் ஒன்று அனுப்பப்பட்டது. மொசாட் உளவாளிகள் சிலர் பெண் வேடம் போட்டு சென்று நடத்திய அதிரடி தாக்குதலில் மியூனிக் தாக்குதலுடன் தொடர்புடைய 3 பலியானார்கள். 1973 பெண் வேடம் போட்டு சென்று சுட்டு வீழ்த்திய இளம் உளவாளிகளில் ஒருவரது பெயர் எதுட் பராக். அது நடந்து 16 பின் 1999 அதே எதுட் பராக் இஸ்ரேலிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இஸ்ரேலிய தலைவர்களுக்கு இப்போதுள்ள கேள்வி உலகில் வேறு எங்காவது ஹமாஸ் தலைவர்களை கொல்ல முயற்சிக்கலாமா என்பது பற்றியதல்ல, ஆனால் எங்கே எப்படி என்று ஆராய்கிறார்கள் என்கிறார்கள் அதிகாரிகள்.
இந்த முயற்சியின் ஒரு பகுதியாக போரை குறைக்கும் விதமாக ஆயிரக்கணக்கான கீழ்மட்ட ஹமாஸ் போராளிகளை பலவந்தமாக காசாவிலிருந்து வெளியேற்ற முடியுமா என்பதையும் இஸ்ரேல் கவனித்து வருகிறது. வெளிநாட்டில் தனி நபர்களை குறிவைத்து வீழ்த்துவது சர்வதேச சட்டத்தை மீறும் செயல். அந்த நாடுகளின் இஸ்ரேலுக்கு ராஜதந்திர பின்னடைவு அபாயத்தை ஏற்படுத்தலாம். இருப்பினும் நடைமுறையில் இஸ்ரேல் இலக்கு வைக்கப்பட்ட ஆபரேஷன்களை தொடர்ந்தது. அதன் பின் விளைவுகளையும் எதிர்கொண்டது. அக்டோபர் 7 தாக்குதல் நடந்த உடனேயே சில இஸ்ரேலிய அதிகாரிகள் வெளிநாட்டில் வசிக்கும் ஹமாஸ் தலைவர்களை குறிவைத்து உடனடி தாக்குதல்களை தொடங்க விரும்பியதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். குறிப்பாக முன்பு தாக்குதலில் தப்பிய காலித் மார்ஷல் மற்றும் அதன் ஹமாஸின் உயர்மட்ட அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹானியே உட்பட மற்ற ஹமாஸ் தலைவர்கள் அக்டோபர் 7 தாக்குதலின் நேரலைகளை பார்த்து கொண்டிருந்த போது அவர்களது அலுவலகம் ஒன்றில் கொண்டாடி பிரார்த்தனை செய்யும் காணொலியால் இஸ்ரேலிய அதிகாரிகள் கோபமடைந்தனர் என்று கூறப்படுகிறது. இஸ்ரேல் இதுவரை காலமும் கத்தாரில் எந்த ஒரு இலக்கு வைத்து வீழ்த்தும் நடவடிக்கையும் மேற்கொண்டதாக தகவல் இல்லை. பணிய கைதிகள் பேச்சுவார்த்தைகளுக்கு கத்தார் முக்கியமான மையமாக மாறியுள்ளது. அதனால்தான் உடனடி ஆபரேஷன் எதுவும் கத்தாரில் செய்யப்படவில்லை என்று சில அதிகாரிகள் கூறுகிறார்கள். உலகெங்கிலும் உள்ள ஹமாஸ் தலைவர்களை வேட்டையாடுங்கள் என்று நேத்தன்யாகு போட்ட வெளிப்படை உத்தரவு முன்னாள் உளவுத்துறை அதிகாரிகளிடையே விவாதத்தை தூண்டியுள்ளது. மொசாட்டின் முன்னாள் தலைவரான எப்ராஹிம் ஹலேவி இது தவறான உத்தரவு என்று கூறினார். ஹமாஸ் தலைவர்களை இல்லாது செய்வதன் மூலம் அச்சுறுத்தலை அகற்ற முடியாது என்றார் அவர். மாறாக அது அச்சுறுத்தலை அதிகமாக்கிவிடும். அந்த நடவடிக்கை ஹமாஸை பின்தொடர்பவர்களை தூண்டிவிடவும் மேலும் மோசமான அச்சுறுத்தல்களை உருவாக்கிவிடவும் கூடும். அது ஒரு மூலோபாய நோக்கத்தை அடைவதற்கான வழிமுறை அல்ல என்று ஹலேவி கூறினார். அது ஒரு கருத்து. இஸ்ரேலிய ராணுவ உளவுத்துறையின் முன்னாள் தலைவர் ஓய்வு பெற்ற இஸ்ரேலிய ஜெனரல் அமோஸ் யார்லின் ஹமாஸ் தலைவர்களை குறிவைப்பது நீதி கோருவது என்றார். அவரது கூற்றுப்படி அனைத்து ஹமாஸ் தலைவர்கள், தாக்குதலில் பங்கேற்றவர்கள், தாக்குதலுக்கு திட்டமிட்டவர்கள், தாக்குதலுக்கு உத்தரவிட்டவர்கள் அனைவரும் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் அல்லது அகற்றப்பட வேண்டும். இதுதான் சரியான கொள்கை என்று ஜாட்லின் கூறினார். உலகளாவிய இரகசிய ஆபரேஷன்களை மேற்கொள்வதில் இஸ்ரேலின் அனுபவம் வேறு எந்த நாட்டுக்கும் கிடையாது. இஸ்ரேலின் பத்திரிகையாளர் ரோலன் பெர்க்மன் எழுதிய புத்தகத்தின்படி 2 உலக போருக்கு பிறகு இஸ்ரேல் இதுபோன்ற 2700 மேற்பட்ட ரகசிய ஆபரேஷன்களை நடத்தியது. 1948 இஸ்ரேல் என்ற நாடு உருவாகுவதற்கு முன்பே கட்டாய பாலஸ்தீனத்தின் பிரிட்டிஷ் நிர்வாகத்தில் ஈடுபட்டிருந்த ஐரோப்பிய தூதர்களை ஜூத குழுக்கள் குறிவைத்தனர். ரகசிய ஆபரேஷன்கள் சில சந்தர்ப்பங்களில் தோல்வியையும் சந்தித்தன. 1997 பிரதமர் நேத்தன்யாகு அப்போது ஜொர்டானில் வசித்த காலித் மார்ஷலை கொள்ளுமாறு இஸ்ரேலிய உளவாளிகளுக்கு உத்தரவிட்டது பற்றி ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம். கெனடிய சுற்றுலா பயணிகளாக காட்டிக்கொண்டு ஜொர்டானுக்கு நுழைந்த மொசாட் உளவாளிகள் குழு அமானில் உள்ள ஹமாஸ் அரசியல் அலுவலகத்திற்கு வெளியே காலித் மார்ஷலை நெருங்கியது. ஒரு இஸ்ரேலிய உளவாளி காலித் மார்ஷலின் காதில் ஒரு நச்சுப்பொடியை ஊதினார். ஆனால் அவர்கள் தப்பிக்கும் முன் மொசாட் குழுவின் மற்றொரு உறுப்பினருடன் அவர் பிடிபட்டார். காலித் மார்ஷல் கோமாவில் விழுந்தார். ஜுடான் இஸ்ரேலுடனான அமைதி ஒப்பந்தத்தை முறித்துக் கொள்வதாக அச்சுறுத்தியது. அப்போது அமெரிக்க ஜனாதிபதி பில் கிளின்டன் நேத்தன்யாகுவுக்கு அழுத்தம் கொடுத்து மொசாட் தலைவரை ஜுடானுக்கு அனுப்பி காலித் மார்ஷலின் உயிரை காப்பாற்ற மாற்று மருந்தை அனுப்பி வைத்தார். கதை அத்துடன் முடிந்து விடவில்லை. ஹமாஸின் ஆன்மீக தலைவரான ஷேக் அகமத் யாசின் மற்றும் 70 பாலஸ்தீனிய கைதிகளை விடுவிக்க ஒப்புக்கொண்டதன் மூலம் இஸ்ரேல் ஜுடானுடன் ராஜதந்திர உறவை காப்பாற்ற வேண்டியதாகிவிட்டது. 2010 போலியான ஐரோப்பிய கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தி இஸ்ரேலிய உளவாளிகள் குழு துபாய்க்கு பறந்தது. அங்கு அவர்கள் ஹமாஸ் ராணுவ பிரிவின் நிறுவனர் மஹ்மூத் அல் மஃபூக்கை குறிவைப்பதற்காக சுற்றுலா பயணிகளாக மாறியிருந்தனர். ஹோட்டலில் தங்கியிருந்த மஹ்மூத் அல் மஃபூக் இயற்கையான காரணங்களால் இறந்துவிட்டார் என்று ஆரம்பத்தில் தோன்றியது. துபாய் அதிகாரிகள் இறுதியில் கண்காணிப்பு வீடியோவில் டென்னிஸ் வீரர்களைப் போல உடையணிந்து மஃபூக்கை அவரது அறைக்கு பின்தொடர்ந்து சென்று மொசாட் உளவாளிகளை அடையாளம் கண்டு கொண்டார்கள். ஐக்கிய அரபு அமீரகத்துடனான இஸ்ரேலின் உறவுகளில் ஏற்பட்ட பாதிப்பை சரி செய்ய பல ஆண்டுகள் ஆனது. மியூனிக் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்த மொசாட்டின் ஆபரேஷனில் கூட மிகவும் சங்கடமான ஒரு சறுக்கல் ஏற்பட்டது. நோர்வேயில் உள்ள சிறு நகரம் ஒன்றில் மியூனிக் தாக்குதலில் முக்கிய நபர் அலி ஹசன் சலாமே தங்கியிருப்பதாக தகவல் கிடைத்து அங்கு சென்றது மொசாட்டின் உளவாளிகள் டீம். அங்கு இவர்கள் சுட்டு வீழ்த்திய நபர் அலி ஹசன் சலாமே அல்ல, மொரோக்கோ நாட்டிலிருந்து நோர்வேக்கு குடியேறிய அக்மட் பவுச்சி என்ற ஒருவர். நோர்வே உணவகம் ஒன்றில் வெயிட்டராக அவர் பணிபுரிந்து கொண்டிருந்தார். அந்த ஆபரேஷனுக்காக நோர்வேக்கு அனுப்பப்பட்ட 15 உளவாளிகளில் 6 பேர் நோர்வே காவல்துறையிடம் சிக்கிக் கொண்டனர். அவர்களில் 2 பெண் உளவாளிகள். 2 பின் அவர்கள் நோர்வேயால் விடுவிக்கப்பட்டு இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்டனர். ஹமாஸ் தலைவர்களை குறிவைப்பது எப்படி நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.